السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருள்படம்பாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உற்றார் உறவினர்கள், உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள், இறை நேச செல்வர்கள், சேதுமார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய மாதம் ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதம் மாதங்களிலே தலை சிறந்த சிறப்புக்குரிய ஒரு மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு விருப்பமான காரியங்களை செய்யக்கூடிய, அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே தான் நோம்பு பிடிப்பதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். இது குறித்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் துத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோம்பு பிடிப்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எதுபோல் என்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் பக்திமான்களாக முத்தகீன்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்திலே ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, அன்போடு வாசத்தோடு என்று செஞ்சிருக்கிறார், அழைத்து சொல்கிறார், உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது. உங்களை மீது நோம்பு கடமையாகப்பட்டது உங்களை கஷ்டம் கொடுக்கறதுக்கு அல்ல, உங்களுடைய முன்னோர்களுக்கு, முன்னால் உள்ள சமுதாய மக்களுக்கு, கோம்புகளுக்கு எப்படி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. புதுசாக உங்களுக்கு என்ன செய்யலை, நோம்பு கடமையாக்கப்பட்டது அல்ல. அதிலும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாயன் சல்லந்தாலிசனுடைய உமத்தினர்கள் நோம்பு அடிப்பது ரொம்ப லேசாகி வச்சிருக்காங்க. முன்னால சமுதாய மக்கள் இரவும் திங்கக்கூடாது, பகலும் திங்கக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாதுன்றெல்லாம் என்ன செஞ்சது, சட்டம் இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி அல்லாமல் பகல் பூராவும் தான் நோம்பு பிடிக்க வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறான். இரவரை நாம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சு கொள்ளலாம். ஆகினாலே நம்முடைய மனதை சாந்திப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாய மக்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. எதற்காக? அல்லாஹ்வுக்கு எதுவும் கூடி போறது குறைஞ்சி போறதுக்கு இல்லை. லல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் பக்திமான்களாக முத்தகீன்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நோபு உடைஜா என்ன ஆகலாம், முத்தகீன்களாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளவர்களாக ஆக முடியும். அதற்கு வழிதான் நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நோம்பு என்பதற்குகிறதே நம்முடைய மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். வசித்திருந்து விழித்திருந்து தியானம் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க சட்டம். அதிலேயே சூஃபிசத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது வசித்திருப்பது விழித்திருப்பது தான். ஆகையினாலே அந்த பசித்திருந்து விழித்திருந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் மாதத்திலே கிடைக்கிறது. அதுவல்லாமல் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், ஏழையான மக்கள் பசியிலே வாடுவார்கள். ஏழையான மக்கள் எத்தனையோ பேர்கள் பசி திங்கிறதுக்கு இல்லாமல் எத்தனை பேர் பசியிலே வாடுகிறார்கள். ஆனால் வசதி உள்ளவர்கள், தனவந்தர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பசித்து இருப்பதே இல்லை. அவங்களுக்கு பசிக்கிறதுக்குள்ள வாய்ப்பே அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை சொகுசாக சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவ ஏழைகளுடைய உணர்வை
அவர்கள் படக்கூடிய ஒரு கஷ்டத்தை உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பணக்காரராக இருந்தாலும் பசித்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமையை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்க. அப்போ ஏழையான மக்களுக்கு பசித்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பணக்காரர்கள் உணரும் போது அப்போ பசி உள்ளவர்களுக்கு உதவி உபகாரம் செய்வார்கள், அப்போ தானம் தர்மங்கள் செய்வார்கள், அப்போ அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்ற உணர்ச்சி இவர்களுக்கு வரும். வந்து இவர்களுக்கு தானம் தர்மங்கள் ஜகாத் அது எல்லாரும் செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்ய உணர்த்துவதற்காக வேண்டிதான் இப்படி செய்திருக்கிறார். ஆகையினாலே உடலாலும் உள்ளத்தாலும் நோம்பு பிடிப்பதற்கு ஒரு சிறந்த ஔடதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ எந்த வைத்தியர்கிட்ட போய் சொன்னாலும் நமக்கு காய்ச்சல் கருப்பு ஏதாவது வியாதி என்று சொன்னால் சாப்பாட்டை தானே செய்கிறான், கண்ட்ரோல் பண்ண சொல்கிறான். இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் சுகரு ஹார்ட் எல்லாம் வந்தது போகிறா என்ன செய்யுது, சாப்பாட்டை தான் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம், வயிற்றில் தான் என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டியது. இந்த வயிறு இருக்கிறது ஒரு புல்லாத ஒரு சாமான், அதில் தான் ஹவா நஃப்ஸ் வந்து போட்டு நிறத்தி என்ன செஞ்சுருக்கிறோம். நாம் இப்போ வியாதியும் இந்த வந்து அதிகமான வியாதிகள் வர்றதுக்கு காரணம் இந்த வயிற்றை நிரப்புறதுனால தான். அப்போ வயிற்றை நாம் நிரப்பாத முறைகள் இருக்கும்போது நமக்கு சுகம் கிடைக்கும். அப்போ நம்முடைய அனுபவ ரீதியிலேயே பெரிய செய்கிற நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணவாங்க என்ன செய்யுது, நமக்கு சுகம் கிடைக்கிறது, சுகமான ஒரு வாழ்வு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இப்போ நாம் என்ன செய்கிறோம் உணர்கிறோம். ஆனால் அல்லாஹ் தான் அதுக்கு முன்னாலேயே சொல்லி போட்டான், நீங்கள் உங்கள் வயிற்றை என்ன செய்யணும் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் 12 மாதமும் சென்றே போயிட்டு இருந்தா எப்படி, அவன் உடலுக்கு ஒரு என்ன செய்யணும் ஓய்வு வரணும் இல்லையா, ஓய்வு கொடுக்குறதுக்கு நம்ம மனசு என்ன செய்யணும், நம்முடைய ஹவா நஃப்ஸ் என்ன செய்ய இடம் கொடுக்குறது இல்லையே. அப்போ நோம்பு என்று ஒரு வைக்கும்போது என்ன ஆகுது, நம்முடைய பசியே என்ன செய்கிறோம் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, நம்முடைய உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்க மாட்டேங்குது. இப்போ தொடர்ந்து மோட்டர் என்ன செய்யுது இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும், சூடாகாது கெட்டுப்போம் தானே. இப்போ அதுக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன செய்ய ரெஸ்ட் கொடுக்குறோமா இல்லையா. இப்போ அதே மாதிரி நம்முடைய வயிறு இருக்கிறது இதுக்கும் ஒரு என்ன செய்யணும் ஒரு ஓய்வு கிடைக்க வேண்டும். அதோடு நம்முடைய உள்ளத்துக்கும் என்ன செய்யுது, இப்போ அல்லாஹ் சொன்னால் நாம் செய்யணும், அல்லாஹ் புசிக்க சொன்னாரா புசிக்கணும், பசித்திருக்க சொன்னாரா பசிக்கணும். அப்போ உள்ளத்தை நாம் என்ன செய்யணும் கண்ட்ரோல் படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நோக்கில் கிடைக்கும். நம்முடைய அவார்னஸ் இருக்குது அதெல்லாம் என்ன செய்ய அது செய்ய இதை செய்ய சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த நோக்கில் கிடைக்கும். நமக்கு அதுதானே முக்கியம். நஃப்ஸை என்ன செய்யணும் நம்முடைய கல்வை பரிசுத்தமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஹவா நஃப்ஸை என்ன செஞ்சிருக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனும் ஒரு ஆற்றலும் இந்த நோம்பின் மூலமாக கிடைக்கிறது. அப்போ உள்ளத்திற்கும் அதை என்ன செய்யும் மருந்தாக இருக்கிறது, நம்முடைய உடலுக்கும் மருந்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்ய உங்களுக்கு நோம்பை விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த நோம்பு வந்து நமக்கு கஷ்டமானதாக அதில் சிறுபிராயத்திலேயே நம்ம முழக்க வேணும். 7 வயசுலேயே என்ன செய்ய நோம்பு பிடிக்க வச்சா தான் பெரிய வயசான நோம்பு பிடிக்கும். இல்லை நோம்பு பிடிக்கிற கஷ்டம் தாக இருக்கும் அது எடுக்கும் இது எடுக்கும்னு சொல்லி பயந்து போயிருந்தால் நம்முடைய பிள்ளை என்ன செஞ்சு தாகிச்சிருப்போம் வயிற்றுமோ யாரும் பசித்திருந்து சித்ததாக வரலாறு. அதனால் என்ன செய்யுது சின்ன பிராயத்திலேயே நாம் பயிற்சி கொடுக்கும்போது அது ஒரு என்ன செய்ய பெரிய ஆளானாலும் கூட அதை நோவு பிடிக்கணும் என்ற ஒரு ஆற்றல் ஒரு ஆசை அவர்களுக்கு வந்துவிடுது. ஆகையினால் எந்த வகையை எடுத்து பார்த்தாலும் நோவு இருக்குங்கிறது நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் மார்க்கத்திற்கும் ஏற்றமான ஒரு சாமானாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்ய உங்களுடைய உம்மத்தினருக்கு முன்னாரே எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ரா, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லேசத்தான் நாட்டிருக்கிறார், கஷ்டத்தை வந்து நாட இல்லை. நீங்கள் என்ன செய்யணும் கஷ்டப்படுறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு நாட இல்லை, லேசத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு நாடி இருக்குகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த ரமலான் மாதம் இருக்கிறது ஒரு புண்ணியமான ஒரு மாதம். அந்த புண்ணியமான மாதத்தினுடைய மகிமையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி தினத்திலே அவர்கள் நீண்டதொரு பிரயாணம் செய்தார்.
அந்த பயானிலே சொல்கிறார்கள், உம்மத்தினர்களே, இனி வரக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறது, அது ஒரு புண்ணியமான ஒரு மாதம், முபாரக்கான மாதம். இன்னும் அதில் புண்ணியமான இரவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய புண்ணியமான ஒரு நாளும் ஒரு இரவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவிலே செய்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த கத்ருடைய அந்த 27வது தினத்திலே தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு அந்த இரவிலே செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது, 1000 மாதங்களை விட தலை சிறந்தது. 1000 மாதங்கள் ஒருவன் நின்று வணங்கினா எவ்வளவு சவாபம் கிடைக்கும், அந்த சவாபம் என்ன செஞ்சிருது, இந்த ஒரு இரவிலே நின்று வணங்கினால் நமக்கு என்ன கிடைச்சி விடுகிறது என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே லைலத்துல் கத்ர் என்பது இந்த ரமலான் மாதத்தில் தான் இருக்குது. இப்போ ரமலான் மாதத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டு போனார். இது இன்ன இரவு தான் என்ன செய்யல, நம்ம சொல்லல, அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சேர்ந்தது தான். ஏறெடு சொன்னால் அப்போ அன்று இரவிலே ஒரு பாவம் செஞ்சாலும் வச்சுக்கிறோம், பாவம் செஞ்சால் என்ன செய்யணும், ட்ரிப்புளுக்கு டபுள் என்ன செய்யும், 1000 மாதம் செஞ்ச பாவம்னு கிடச்சிப்போம். ஆகினாலும் நினைச்சிருக்க அல்லாஹாலாம் நினைச்சிருக்காங்க, மறைச்சி வச்சிருக்கிறா நாயம் சொல்லா அலி சில அவர்களும் மறைச்சி விட்டாங்க. அல்லாஹு சுபஹானஹு தஆலா நாயம் சொல்லா அலி சில அவர்களுக்கு வரும்போது நினைச்சிருக்கிறார், இந்த லைலத்துக்கு வந்து இந்த இரவு தான் என்று அறிவித்து கொடுக்கப்பட்டது. அவர் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறதுக்காக வந்து கொண்டு இருக்கும் போது 2 சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே சர்ச்சை சண்டை செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே அல்லாஹு சுபஹானஹு தஆலா அந்த அறிவிப்பை என்ன செஞ்சிட்டான், மறைச்சி போட்டான், மறக்கடிச்சு போட்டான். நாய் சல்லா அலிஸ்லா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் அறிஞ்சு தாமத்து நீங்கள் என்ன செய்ய சர்ச்சை செஞ்சுனாங்க, லவுத்தாலா என்ன செஞ்சுருக்கிறாத இந்த இரவு தான் என்ற குறிப்பை எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இமாமுகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தில் தான் இருக்குது, அதில் எல்லோரும் யோகபித்த முடிவு தான். அப்போ ரமலான் மாதத்தில் இருக்குகிறது, அதிலேயும் பிந்திய 10 தினங்களில் தான் இருக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பாலான சகாபாக்கள் மற்றவங்களாம் பிந்தின பத்திர தான் இருந்து கொண்டிருக்கு. நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் கூட அந்த பிந்தின பத்திர தான் தங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஊக்க கொடுத்து நின்று வணங்குங்க வணங்குங்கன்னு செய்வாங்க சொல்லுவார். அப்போ அந்த பிந்திய பத்திர தான் நமக்கு இருக்குது. அந்த பிந்திய பத்திரையும் எது என்பது நமக்கு தெரியாது. இமாமுகள் சொல்கிறார்கள், அது என்ன செய்ய ஒற்றப்படையில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒற்றப்படைன்னு சொன்னால் எப்படி, 21, 23, 25, 27, 29, அவள் 5 தினங்கள் ஏதோ ஒரு நாள் இருக்கும். அவள் 5 தினங்களில் ஒரு நாளில் ஏதோ ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ அல்லாஹு சுபஹானஹு தஆலா என்ன செய்கிற மலக்குகளை பார்த்து சொல்கிறான், எப்படி பாருங்க என்னுடைய இபாதத்துக்கு அடியார்களை பாருங்க வணக்கம் செய்கிறார்கள், இந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்கிறார் வணக்கம் செய்கிறார்கள். அது எந்த இரவுண்டவளுக்கு தெரியாமல் இருந்து கூட என்ன செய்கிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள் என்று பெருமை அடைக்கிறார். அவன் தெரிஞ்சிருந்தா எப்படி செஞ்சிருப்பாங்க, அவன் தெரியாமலே இருந்து கொண்டு என்னுடைய அடியார்களே என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட நல்ல வணக்கங்களை என்ன செய்கிற அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இபாதத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்மளை பற்றி என்ன பெருமை அடைக்கிறார். அதனால தான் நம்முடைய இமாம்கள் சொன்னாங்க, பிந்தின 10 தினங்களில் தான் இருக்குகிறது, அதிலையும் ஒற்றப்படைகளில் தான் இருக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிலும் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் முக்கியமான சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள் சார், அது 27வது இரவு தான் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது அவங்களுடைய அபிப்பிராயம் ஆராய்ச்சி. அப்போ 27 தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதுமல்லாமல் அதற்கு அடையாளமாக இன்ன அன்சல்லாஹு லைலத்துல் கத்ர் என்ற சூறாவில் லைலத்துல் கத்ர் எப்படி வருது, 3 இடத்துல வருது. இன்ன அன்சல்லாஹு லைலத்துல் கத்ர் வமாத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி. அப்போ 3 இடத்துல வருது, அதில் 9 இடம் 9 இருக்கு. அப்போ 3, 9 சேர்ந்தால் 27வது இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்து ஒரு அடையாளமாக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள். அப்போ 27 லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை இருக்கிறதே அது என்ன செய்து 27 தான் காட்டுது. இது ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது.
ஆயினால தான் 27வது தினம்தான் என்ன செய்து லைலத்துல் கத்ராக இருக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம், ரமலான் மாதம் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி நாம் என்ன செய்யற அதிகமான வணக்கங்களை நாம் என்ன செய்து வந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதை என்ன செஞ்சிருக்கிறான், மறைச்சி வச்சிருக்கிறான். இப்போ காரணம் என்ன, அந்த இரவரை செஞ்சால் சவாபு கூட அதன் 1000 வருஷங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை விட ஏற்றமானது என்று சொல்லும்போது, அதே நேரத்தில் ஒருவன் அதை என்ன செய்ய மதிக்காத முறையில் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பெரிய கொடூரமான அதாபு கிடைக்கும். ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை மறைச்சி வச்சிருக்கிறான். இன்னும் ஒன்று மட்டும் இல்லை, அதே போல நாம் செய்யக்கூடிய தௌபாவை மறைச்சி தான் வச்சிருக்கிறான். நம்ம அஸ்தோபரல்லா அஸ்தோபரல்லான்னு தௌபா செஞ்சாலும் கூட அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதும் அரசு வைக்கப்படும். இப்போ இந்த தௌபாவை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளன்னா அதுலேயே இருந்துருவான், மற்ற விவாதம்னா செய்ய மாட்டான். அவன் என்ன செய்யணும், தௌபாவை செய்ய ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்ய அல்லாவோட சமூகத்தில் அவன் தௌபா செய்யணும். தௌபா செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளணும், இந்த தௌபா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாக செய்யணும். அதே மாதிரி தான் நம்முடைய லைலத்துல் கத்ர் இன்று இரவாக இருக்கலாம், ரமலான் மாதம் பூராவுமே லைலத்துல் கத்ர் நம்ம நினைக்க வேண்டியதானே, நினைச்சுக்கிட்டு என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் இது லைலத்துல் கத்ராக இருக்கும், இது லைலத்துல் கத்ராக இருக்கும் சொல்லி அதிகம் அதிகமாக வணக்கங்கள் புரிய வேண்டும் என்ற ஒரு அழகிய ஒரு நன்னோக்கத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறார், மறைச்சு வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு புண்ணியமான ஒரு இரவு இருக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பயானிலே என்ன சொல்கிறார்கள், இதிலே ஓர் இரவு இருக்குகிறது, அது 1000 மாதங்களை விட சாலச் சிறந்த ஒரு இரவு இருக்குகிறது, இனி முபாரக்கான மாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பரக்கத்து தான் ஏழைகளுக்கு, அது ஒரு பரக்கத்து தான். பணக்காரர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பணக்காரருடைய காசுகள் எல்லாம் என்ன செய்யுது, ஜகாத்தின் அடிப்படையிலையும் இன்னும் தானம் தர்மங்களின் அடிப்படையிலும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. அதுமல்ல நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்கிறோம், நோவு பிடிக்கிறதுக்காக பிள்ளைங்க பிடிச்சா அதுக்காகவே நிறைய சாபங்களை வாங்கவும் கொள்ளவும் என்ன செய்யிருக்கான், செலவு கூட தான். மற்ற மாதத்தை விட ரமலான் மாதத்தில் என்ன செய்யுது, எல்லாருக்கும் செலவும் கூட தான், அது பரக்கத்து தான். அதுக்குரிய பரக்கத்து என்ன செய்து கிடைக்காது. நான் சொல்லி சொல்லுறேன், முபாரக்கும் முபாரக்கான ஒரு மாதம், இன்னும் மக்களுக்கு மத்தியிலே முவானசத்து என்று சொல்லக்கூடிய அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னார்கள். அப்போ அன்பு பாசம் எல்லாம் என்ன செய்து அதிகமான வணக்கங்களை இப்போ தராவிய தொழுக வீத்திர தொழுக எல்லாரும் என்ன செய்யணும், ஜமாத்தாக இரவு இரவு சேர்ந்து தர தொழுகிற ஜமாத்தை தொழுகிறது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சுண்ணத்தை நாம் நிறைவேற்றுக்காக வரும்போது நமக்கு மத்தியிலே ஒற்றுமையும் பாசமும் நேசமும் சந்திப்பும் என்ன செய்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய ஒரு மாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள், முந்தின பகுதி இருக்குகிறதே அது ரஹமத்துடைய தினங்களாக இருந்து கொண்டிருக்கு, ரஹமத்துடைய தினமாக 10 தினம் முந்தினம், 2வது 10 தினம் இருக்கிறது மகஃபிரத்துக்குரிய, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாட்கள். கடைசி 10 இருக்கிறது இத்துக்கும் இனன்னார், நரகத்தை விட்டு அடியார்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாம் தராவிய துறையிலே முந்தின 10 தினங்களில் அல்லாஹ் வரஹம்னா விரஹமத்திகே ஆரம்பர் ராகிவீன், அல்லாஹ் வரஹம்னா விரஹமத்திகே ஆரம்பர் ராகிவீன் என்று சொல்லி அந்த துவா சொல்லணும். 2வது 10 தினங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்ஃபிலனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற மஃபிரத்தை அல்லாஹ் எடுத்துருக்கு. கடைசி 10 தினத்தில் என்ன செய்கிறோம், அல்லாஹ் ஆதிதனா வினன்னார் அதகண்ணல் ஜன்னத்தை ஆரம்பிக்கிறார், இறைவனை நரகத்தை விட்டு எங்களை விடுதலை செய்வாயாக, சொர்க்கத்தில் எங்களை புகுத்தி வைப்பாயாக என்ற அந்த துவாவை செய்கிறோம். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தின 10 தினங்கள் இருக்குகிறது அது ரஹமத்துடைய தினங்களாக இருக்குகிறது, நடுபத்து இருக்குகிறது அது மகஃபிரத்து பாவங்கள் எல்லாம் பிழை பொறுக்கப்படக்கூடிய மாதமாக இருக்குகிறது, பிந்தின 10 இருக்கிறது நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்குகிறது என்று சொன்னார்கள். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் இருக்குகிறது ஒரு புண்ணியமான ஒரு மாதம், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்குகிறது 70 மடங்கு அதிகமானது என்று சொன்னார். 70 மடங்கு வரும் சின்ன ஒரு ரூபா கொடுத்தா இருந்தால் அது 70 ரூபா கொடுத்த சவாபம் கிடைக்கும். அதே போல ஒரு ரக்காத்து தொழுதான் 70 ரக்காத்து தொழக்கூடிய சவாபம் கிடைக்கும். இதிலே செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் இருக்குகிறது 70 இருக்குகிறது,
இன்னமும் அதை விட அவனுடைய நீயத்தை பொறுத்து, அவனுடைய எண்ணத்தை பொறுத்து, அவனுடைய தூய்மையான இஹலாசை பொறுத்து 70,000 என்று சீர்தான கிடைக்கும். 70,700,000 இப்படி 700,000 கோடி என்று செய்து அவனுக்கு கிடைக்குகிறது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, நாம் அதிகம் அதிகமாக வணக்கம் செய்யக்கூடிய நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் பரிசுத்தமாக ஆக்கி முத்தகிங்களாக கூடிய முறையிலே இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ரமலான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கார்? ரஜ மாதம் தந்திருக்கிறான், ஷாபா மாதம் தந்துட்டான். இனி நமக்கு என்ன தர வேண்டும்? ரமலான் மாதத்தை இறைவா எங்களை சேர்த்து வைப்பாயாக, பல்லியகனா ரமலான் ரமாசனை எங்களை சேர்த்து வைப்பாயாக என்ற துவாவையும் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய நல்ல வணக்கங்கள் பன்மடங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கிறான்? தந்திருக்கிறான். ஆகையினாலே இந்த ரமலான் மாதம் இருக்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட ரஹமத்துகளிலே உயர்தரமான ஒரு ரஹமத்து தான். அதிகமாக பிழைகள் பொறுக்கப்படுகிறது, நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படுகிறது, சொர்க்கத்திலே போகப்படுகிறது. அதுமல்லாமல் இந்த ரமலான் மாதத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமசான் மாதத்திலே சொர்க்கத்துடைய வாசல்கள்லாம் திறக்கப்படுகிறது. ஷைத்தான்களை போட்டு என்ன செய்து, செங்கலி போட்டு என்ன செய்யப்படுது, கைது செய்யப்படுகிறது, அடைக்கப்படும். சுஃபி தத்தி ஷயாத்தின் ஷைத்தான்களில் எல்லாம் திரையிடப்படுகிறது. அவர்களை செங்கலி போட்டு என்ன செய்யும், கெட்டி வைக்கப்படுகிறது. சொர்க்கத்து வாசல்கள்லாம் திறக்கப்படுதுன்னு சொன்னார். உண்மையிலே அப்படித்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் மற்ற இரவுகளிலே நாம் வெளியே போகிறது கொள்றதுக்கெல்லாம் பயந்துருக்கும். கை வந்துருமோ, பிசாசு வந்துருமோ, கடலாம் வந்துருமோ, எழுதி பயம். ஆனால் ரமலான் மாதத்தில் இந்த ஊரில் எப்படி எனக்கு தெரியல, எங்கள் ஊரில் பார்த்தா பகல மாதிரியே இருக்கும். சகரம் முடிஞ்சு சுகு வர வர என்ன ஆட்கள் வர்றதும் போகிறதும், சகரக்குள்ள சாப்பாடுகளை ஏற்பாடு செய்கிறதும் தொழுகிறதும், அதோடு எல்லா பள்ளி வாசல்களையும் என்ன செய்து அலங்காரமாக இருக்கும். இந்த அலங்காரத்தை உண்டாக்கணும் யாருன்னு சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மஸ்திதி வல் மிஹ்ராப், மிஹ்ராபையும் பள்ளி வாசலையும் அலங்காரமாக ஆக்கினவர்கள் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் ரமலான் மாதத்தில் எல்லா பள்ளி வாசலுமே அலங்காரமாக இரவு முகல மாதிரி சில லைட் எல்லாம் போட்டு என்ன செய்ய கொண்டாடுறார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சரிதானே, ஷைத்தான் என்ன செய்ய கொடுத்து விலங்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எந்த பயம் இல்லை. மற்ற நாட்களில் போகிறதுக்கு என்ன செய்யும், ஒரு 10-12 மணிக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ ரமலான் மாதத்திலே சைத்தானெல்லாம் என்ன செய்ய விளக்கு போடப்பட்டதுனால நம்ம தைரியமாக போகிறோம். இரவு பூரா அலங்காரமாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த ரமலான் மாதத்திலே நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சைத்தான்களெல்லாம் என்ன செய்ய அந்த அவங்களுடைய மூரியாட்டத்தை என்ன செய்து நிறுத்திடுவாங்க. சொர்க்கத்துடைய வாசலிட்டு செய்து திறக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது நமக்கு ஒரு புண்ணியமான அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா செய்த அருள்களிலே ஒரு பேர் அருளாகவே அது இருந்து கொண்டு இருக்கு. ஆகையினால இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யும் செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். இபாதத்துகள் என்ன செய்து நாம் செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அல்லாஹ் தர வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்துல நாம் என்ன செய்யணும்னா நல் வணக்கம் வணங்க வேண்டும் என்று நியத்து வச்சாலேயே நமக்கு சவால் கிடைச்சிடும். நம்முடைய இஸ்லாமிய சட்டம் நம்முடைய மார்க்க சட்டம் எப்படி சொன்னால் ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு நாடினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கு என்ன செய்கிறான், நன்மையை கூறு நன்மையை கொடுக்குறான். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் 10 நன்மையை கொடுக்குறான். அப்போ நாம் என்ன செய்ய நமக்கு முடியலையே முடியலையே என்று சொல்லி சோம்பல் கொண்டால் முடியாமலேயே போயிடும். அதனால் என்ன செய்யறது, நம்ம சுறுசுறுப்பாக நம்ம செய்துதான் ஆகணும், நின்றுதான் வணங்கணும், அல்லது உட்கார் முடியாத உட்கார்ந்தான் வணங்க வேண்டும், விவாதத்தை செய்ய வேண்டும் என்று ஒரே ஊக்கமாக இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அதற்குரிய வலிய வாய்ப்பை என்ன செய்ய நான் கொடுக்குறேன். அவன் நல்லதை நடந்தாலும் என்ன செய்து ஒரு சவாலும் கிடைக்கும். அதை செயல் ரூபத்தில் கொண்டு வந்தால் 10 நன்மையினை செய்து கிடைக்கும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் நாம் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஒரு நல்ல நியத்து வைக்கும் போது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்குரிய சக்தியையும் அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நமக்கு எந்த சக்தியோ அல்லது எதை நன்மையான காரியத்தை செய்வதற்கோ அவனுடைய உதவி இல்லாமல் ஒன்றுமே ஆகிறது இல்லை என்று சொல்லியிருக்கிறோம்.
அதை நாம் என்ன செய்ய விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் நல்லதே நினைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லதை செய்வதற்குரிய வாய்ப்பை வசதியை நமக்கு தரலாம். அதுவும் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது, ஒரு புண்ணியமான ஒரு மாதம். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபா மாதத்துடைய கடைசி தினத்தில் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு புண்ணியமான முபாரக்கான மாதம் வரும்போது அதனை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல வணக்கங்களை என்ன செய்ய செய்ய வேண்டும் என்று ஆசை வார்த்தையை ஊட்டியிருக்கிறார்கள். அதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த நம்ம தராவியத்துடன் பாருங்கள், இது வந்து நமக்கு சுன்னத்து மௌத்ததானு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வஹாபிகளில் வந்து அது எட்டரக்காத்து தான் சொல்லி என்ன செய்ய நமக்கு குழப்புறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 32 செய்த பெரிய ரஹமத்து என்ன என்று சொன்னார். ரமலான் மாதத்திலே ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்து தொழுதார்கள், தனியாக தொழுதார்கள். அவள் இதை பார்த்து இந்த சஹாபாக்கள் அடுத்த நாள் வரும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் சேர்ந்தாங்க, ஜமாத்தாக தொழ ஆரம்பித்தாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க, ராத்திரி தொழுதோன்னு சொன்ன உடனே இன்னும் கூட்டம் கூடிடுச்சு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வரையில்லை, இந்த தொழுகைக்கு என்ன செய்யலை வரையில்லை. இப்போ அடுத்த நாள் என்ன செய்ய நாயமே நீங்கள் வரையில்லைன்னு கேட்கும்போது என்ன செய்யறாங்க, உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஃபரதாக ஆக்கி போடுவானோ என்று நான் பயப்படுவோம். இப்போ 5 நேரம் தொழுகிறேன் 2 நட்சத்திரம் ஓடுது வருதாகி, இனி இந்த தராவியத்தில் எல்லாரும் என்ன செய்ய 20 ரக்கா தொழுதான ஆகணும் என்று சொல்லியிருந்தா பெரிய கஷ்டம்ல, பெரிய பாபலம் வந்துடும், ரமலாபாத்தில் பெரிய பாவாளிதனாயிரும். அப்போ ஆயிரம் செல்லதாலி செலவு என்ன செய்யிருக்காங்க, நம்முடைய ரகமத்தின் அடிப்படைகளை நமக்கு செஞ்ச உபகாரத்தில் என்னன்னு சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இது ஃபரதாக ஆக்கப்பட்டிருவோ, அல்லாஹால ஃபரதாக்கி விடுவானோ என்று உம்மத்துமார்கள் மீது இறக்கப்பட்டு தான் நான் வரவில்லை என்று சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, 20 ரக்காத்து 90 ரக்காத்தான் நம்முடைய இமாம்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆனால் ஜமாத்தாக என்ன செய்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் இப்படி தனித்தனியாகத்தான் செஞ்சாங்க, தொழுதாங்க பள்ளிவாசலில் வந்து மஸ்ஜித் நபவியில் வந்து எல்லாரும் தனித்தனியாக பெரிய பெரிய ஹவுஸாக்கெல்லாம் இருந்தாங்க, தனித்தனியாக தொழுகிறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இல்லையே தனித்தனியாக தொழுகணும், ஜமாத்தாக ஒரு ஆளை என்ன செய்ய வைக்க வேண்டியதான், ஒரு ஆளை இமாம் ஹாஃபிஸாக ஒரு ஆளை வச்சு அதற்கு பின்னால் என்ன செஞ்ச வேண்டியது, நாம் என்ன செய்யலாம் ஜமாத்தா தொழுகுவோம் என்று சொல்லி போட்டு நேர்மல் பிதுவத்து பிதுவத்தில் இது நல்ல ஒரு நூதனமான விஷயம்னு சொன்னாங்க. சொன்ன காலத்தில் ஜமாத்தா நடக்கே இல்லை, சொல்லாம் தொழுதுருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர்களோடு தொழுதுருக்கிறாங்க. ஆனால் இவை ஜமாத்தாக வச்சு போட்டு என்ன சொல்கிறாங்க, நாம் இப்போ பிதுவத்தில் சொல்லோடைய காலத்தில் இல்லாத ஒரு நூதனமான இந்த ஜமாத்தை நாம் வச்சுருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்ல பிதுவத்து என்று என்ன செய்யிருக்கானா ஒவ்வொரு விளக்கத்தா பிரதியாக சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அதை வச்சு தான் நமக்கு என்ன செய்ய நம்முடைய இமாம்கள் தராவி தொழுகை எத்தனை தான், 20 ரக்காத்து தான், அதில் ஜமாத்தாக தொழுகிறது சுன்னத்து மக்கதா என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இரவுகளிலே என்ன செய்யிருக்கிறாங்க, வித்ர தொழுதிருக்கிறாங்க. இன்னும் இந்த தகஜ்ஜு தொழுகை அதுதான் 8 ரக்காத்து என்ன செய்யிருக்காங்க, தொழுதிருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் என்ன செய்யல கூடுதலாக தொழுதிருக்கிறாங்க. அதோடு நம்முடைய சஹாபாக்கள் என்ன செய்யிருக்கிறாங்க, அதை 20 நியமனம் செய்து போட்டாங்க. அப்போ நமக்கு அதில் வேறு ஆட்சி வரி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதே அடிப்படையில் தான் வாழையடி வாழையாக என்ன செய்கிறாங்க செஞ்சு வர்றாங்க. இப்போ சொல்லக்கூடிய வஹாபியில் பார்த்தீங்களேன் காபத்துள்ளா 8 ரக்காத்து சொல்கிறாங்க, இவன் 8 ரக்காத்து 8 ரக்காத்துன்னு சொல்கிறாங்க. அங்கே காபத்துல்லா வரையும் மதீனா பள்ளி வாசலையும் இன்று வரை என்ன செய்கிறாங்க, 20 ரக்காத்து தான் தொழுது வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியலையா, அவன் வஹாபிகள் தானே, இவனுடைய இமாம்கள் தானே அவங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, 20 ரக்காத்து தான் என்ன செய்கிறாங்க தொழுதுட்டு வர்றாங்க. இதே நமக்கு ஒரு ஆதாரமாக போச்சுது. அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் மக்காவில் நடக்குது, மக்கா நடக்குது சொல்லுவான் இல்லையா, எதை கெடுத்தாலும் மக்காவில் நடக்குது, மதீனா நடக்குது, பாருங்க பாருங்கன்னு சொல்கிறான். அவன் இதை மட்டும் ஏன் பார்க்க மாட்டான். அப்போ ஆகினாத நம்முடைய இமாம்கள் சொன்னது தான் சரி, அவன் 20 ரக்காத்து தான், அதே ஜமாத்தா தொழுகிறது தான் இதை நமக்கு சொன்னது பார்க்கலாம். அதுலேயும் வித்திரு தொழுகை இருக்கிறத இதுவும் நமக்கு என்னது சொன்னத்து ஜமாத்தா தொழுக சொன்னத்து மக்கள் ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் வித்திரு தொழுகையே ஜமாத்தா தொழுகிறது நமக்கு சொன்னத்து மக்காது. மற்ற இரவுகளெல்லாம் நாம் தனியாக என்ன செய்யணும், விஷா தொழுகிறார் என்றக்காவது சொன்னது இருக்குது, அதற்கு பின்னால் வித்திரு தொழுகை இருக்குது, அதில் கூடினது 11 ரக்காத்து, அதில் குறைஞ்சது 1 ரக்காத்து, நடுத்தரமானது என்னது 3 ரக்காத்து. இப்போ குறைஞ்ச வச்ச 3 ரக்காத்து என்ன செய்யணும், ஒவ்வொரு இரவிலையும் தொழுது வரணும். அதோட ரமலான் மாதம் வந்துட்டா அதுலேயும் ஜமாத்தாக என்ன செய்யும் தொழுகிறது நமக்கு சுன்னத்து மொக்கதாவாக இருந்தது.
அதனால நம்முடைய இமாம்கள் எல்லாம் ஆராய்ச்சி இமாம்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லா இமாம் நம்முடைய இமாம்கள் நாலு மதகுரிய இமாம்கள் எல்லாரும் யோகோபித்து சொல்லியிருக்கிறாங்க. இது 20 ரக்காவது தான் இஜமாத்திர துருவன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 8 ரக்கான வந்திருக்கிறது அது மற்ற நாட்களில் செய்யக்கூடியது தான் என்னென்ன செய்திருக்கிறாங்க. அதுக்கு விளக்கமும் செய்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இவன் சோம்பேறி தானே, எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் 20 ரக்காத்துல கஷ்டம் தான், 8 ரக்காத்துல சொல்லி ஓடிடுறாங்க. அதனால அந்த வழிகட்டவனுடைய வழியை நாம் என்ன செய்து பின்பற்றக்கூடாது. நம்முடைய இமாம்கள் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன வழியிலே நடந்தார்களோ அந்த வழியைத்தான் நாம் என்ன செய்யணும், கடைபிடித்து கொடுக்க வேண்டும். ஆகினால் எல்லாவது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் அந்த ரம்ஜான் மாதத்தினுடைய எல்லா கிரியைகளையும் சம்பூரணமாக செய்யக்கூடிய நல்லுதவியை தௌஃபீக் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சமூகத்திலே அவன் சொன்ன மாதிரி முத்தகிங்களாக லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் முத்தகிங்களாக வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த முத்தகிங்களுடைய வரிசையிலே நாமும் இந்த ரமலா மாதத்துடைய நோன்பு வெடித்து வணக்கம் செய்து தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு இல்லா வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஷேமாருடைய குருட்டினாரை யாரும் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானாலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.